கூட்டம் முடிஞ்ச உடனே யாரா சர்ச்சில் புது ஆத்துமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நேராக அவங்கள்ட்ட ஓடணும், அவங்கள விசாரிக்கணும். நீங்கள் தான் புதுசாக வந்தீங்களா? ஆமாம், உங்கள் பேர் என்ன? எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? என்ன பிரச்சனையோட வந்தீங்க? ஐயோ நின்று பேசாதே, பிரிச்சுக்கலா, இங்கே வா, அந்த சேர் எடுத்து போடு, சேர் எடுத்து போடு, சோத்திரம், அந்த ஃபேனுக்குள்ளே போடு, ஃபேனுக்குள்ளே போடு, அக்கா உட்காரவி 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 உட்காரவி, தோத்திரம், அப்படியா, என்ன பிரச்சனை? ஓ இருங்க இருங்க இருங்க, ஏ எஸ் தரே, இங்கே வா, தோத்திரம், ஓன் பிரச்சனையை தான் அக்கா சொல்லுது, உனக்கு செஞ்ச அற்புதத்தை இந்த அக்காவுக்கு சாட்சியாக சொல்லு, ரொம்ப நேரம் பேசி கொண்டு விடாத, தோத்திரம், ஆமாம், நல்ல சீக்கிரமாக சொல்லு, சாட்சி சொல்லு, அக்காவுக்கு சொல்லு, அக்காவுக்கு சொல்லு, தோத்திரம், ஆ அக்காவுக்கு சாட்சி சொல்லிட்டு தவறா கவா, தோத்தரா, ஏதாவது சூசு கிசு இருக்கா, இல்லாட்டி ஏதாவது தண்ணி எண்ணி இருக்கா, ஏதாவது இருந்தா எடுத்துக்கொண்டு வந்து அக்காவுக்கு கொடு, தோத்தரம், எல்லாம் முடிஞ்சா அக்காவை நேராக பாஸ்ட்டு அழைச்சிட்டு வந்து, ஐயா அங்கே வாங்க, புதுசாக வந்திருக்காங்க, தோத்தரம், ஆமாம், மற்றவங்க ஏற்கனவே அங்கே வரிசையில் கியூவில் நிற்பாங்க ஜபிக்கிறது, அவங்க வரிசையாக எப்பொழுதுமே நிற்கிற டிக்கெட்டு தான், தோத்தரம், போ அந்த பக்கம், எப்போ பாரு கியூவில் நின்றுக்கிறதே வேலை, ரெண்டாவது பண்ணிக்கலாம், போ போ அப்படின்னு இந்த அக்காவை முன்னால் கூட்டு போய் பாஸ்டியாட்ட சொல்லி தலைமையில் கையை வைக்க சொல்லி ஒரு ஜபத்தை பண்ணி அந்த அக்காவை ரோட்டு வரைக்கும் கூட்டு வந்து நல்ல ஒரு சூஸை வாங்கி கொடுத்து, வாங்கக்கா அடுத்த வாரம் வந்துடணும், நீங்கள் சாட்சி சொல்லி வைக்க பாருங்க, இந்த வாரம் உங்களுக்கான ஜோமனை போகிறேன், அற்புதம் செய்வார்னு சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த வாரம் அந்த அக்கா ஏசுநாதருக்காக வருதோ இல்லையோ உங்களுக்காகவே சர்ச்சுக்கு வரும். யாரு பத்த மகராசின்னு தெரியலையே, அந்த சர்ச்சுக்கு போற என்ன உட்கார வைக்குது, தண்ணியை கொடுக்குது, பாசிட்ட கூட்டு போகுது, அப்புறம் சூஸ் வாங்கி கொடுக்குது, ஐயோ என் புள்ள கூட என்ன அப்படி பார்த்ததில்ல, என் கூட பிறந்தது கூட அப்படி பார்த்ததில்ல, அது என்ன அப்படி நேசிச்சிச்சே, அதை பார்க்கறதுக்காக நான் இந்த வாரம் சர்ச்சுக்கு வருவேன்னு, அது வரும். ஆனா நாம என்ன பண்றோம், அத்துமாவே கத்தரை சோத்திரி முடியறதுக்குள்ள பின்னங்கால் பிடதில் அடிக்க ரோட்ல நிக்கிறோம், ஏச ரத்தம் ஜெயம், அவ்வளவு பிஸி, அவ்வளவு பிஸி, சோத்திரம் சல்லி கண்ட்ரோல் பண்ணி பேசுறா முடியலடா, அல்ல சொல்லுங்க, அவ்வளவு பிஸி, எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் ஆலயத்தில் நிக்கிறதுக்கு முடியல, பாஸ்டருக்கு ஒரு தோத்திரம் பண்றதுக்கு முடியல, பாஸ்டரை விசாரிக்கிறதுக்கு முடியல, எப்படிக்குன்னு பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முடியல, அன்னைக்கு பிரசங்கம் என்ன தொட்டுச்சு, எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு அப்படின்னு பாஸ்டர் சொல்றதுக்கு முடியல, பேசி ஆண்டர் அப்படி இடுப்ப திருகுனார்னா தெரியும், ஆடுறது புக்கு 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 புக்கு, சம்பாத்தியம், வேலை, தோத்திரம், பணம், சொத்து, வருமானம், கல்யாணம், காதுகுத்து, கர்மாந்தரம், பிரியாணி, ஃபங்க்ஷன், 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 இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கையில ஒண்ணுமே ஃபங்க்ஷன் ஆகாம போகுது. அல்லேலூயாவா, நீங்களும் தைரியப்படுங்க, மற்றவங்களையும் தைரியப்படுத்து, அல்லேலூயாவா. இல்லை நான் கேட்கேன், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோம், நாங்கள் உங்களை பலப்படுத்துகிறோம், நாங்கள் உங்களை விசாரிக்கிறோம், அது மட்டும்தானா? நீங்கள் வந்து எங்களை விசாரிக்கக்கூடாதா? நீங்கள் எங்களுக்கு தோத்திரம் சொல்லக்கூடாதா? அது எங்களுக்கு பலனாக இருக்காதா? ஆமேனா? என் பாஸ்டர் தான் எனக்கு பலனாக இருக்கணுமா, நான் என் பாஸ்டருக்கு பலனாக இருப்பேன் அப்படின்னு வந்து நிற்கக்கூடாதா?